அண்ணாவுக்கு உரிமை கிடையாது, எனக்கு கொடுத்தாச்சு சீட்டு. தலையிட அண்ணா ஆச்சரியப்படுவீங்க, அண்ணா ஃபோனில் நீங்கள் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கு, நீங்கள் யாரோ மாறுவண்டி கொடுக்குறதா கேள்விப்பட்டேன், அது நமக்கு போயிடும், ஹண்டையை போட்டால் அதுவும் நமக்கு வந்துடும் சொல்லிட்டார் அவர். யூ ஆர் டூயிங் வெரி வெல், யூ கேன் சே எனி திங் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னார். நேற்றைய தினம் இன்றைய முதலமைச்சரை போய் பார்த்தார், இன்றைய தினம் நாளை முதலமைச்சர் பார்க்க போகிறீங்க, அதுதான் வேறுபாடு அப்படின்னு உடனே அண்ணா ஒரே சிரித்தாரோ. ராஜாஜி என்னை கூப்பிட்டு, நீங்கள் வெளியே இருந்து யோசனை கொடுப்பதோட நீங்கள் கட்சிக்குள்ளே வந்து உங்கள் யோசனைகளை தாராளமாக கொடுங்களே, போர் அரசியல் போர் என்று சொன்னார். 67 தான் ஒரு ஒரு லேண்ட்மார்க், காங்கிரஸ் அகற்றப்பட்டு பிறகு காங்கிரஸ் வரவே முடியாதது. அயன் ஸ்கிரீன் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே என்னிடத்தில் ஒரு வேண்டுகோள், இதனை நடத்தக்கூடியவர்கள் வைத்திருக்கிறார்கள். நான் அரசியலில் கடந்து வந்த பாதையை பற்றி, முக்கியமான நிகழ்வுகளை பற்றி சொல்ல வேண்டும், விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எனக்கு 96 வயது. நான் முதலில் அரசியல் பற்றி சிந்தனை செய்தது 1942. அப்பொழுது எனக்கு 15 வயது. அப்போலேருந்து எனக்கு ஒரு வகையில் அரசியலில் நாட்டம் இருந்து கொண்டே வந்தது. மகாத்மா காந்தி அவர்கள் வெள்ளையனை வெளியேறு என்கிற கூக்குரல் அப்பொழுது எழுப்பினார்கள். அதற்கு பேர் வந்து வெள்ளையனே வெளியேறு போராட்டம், 1942 August 9 குவிட் இந்தியா ஸ்ட்ரகிள். இதுதான் நம்முடைய அரசியல், நாட்டினுடைய அரசியல் வரலாறுல கடைசி போராட்டம். அதற்கு முன்பு உப்பு சத்தியாகிரகம் எல்லாத்துக்கும் முன்பு நடந்த போராட்டங்கள், பல்வேறு போராட்டங்கள். இது 42 நடந்துதான் இறுதி போராட்டம். அதில் நான் கல்லூரி மாணவனாக இருந்து பங்கு கொண்டு போலீஸ்கார், வெள்ளைக்காரன் போலீஸ்கார் ருசி பார்த்து இங்கே எனக்கு பெரிய காயம் ஏற்பட்டு, என்னுடைய தந்தையார் அப்பொழுது அரசாங்க மருத்துவமனையிலே அவர் மருத்துவராக இருந்து அவர் தான் தையல் போட்டார். பிறகு இங்கே சென்னையிலே 45 வந்து 50 வரையில் இங்கே கீழ்பாக் மருத்துவ கல்லூரியில் இங்கே படித்து விட்டு படித்து, பிறகு 50 நான் என்னுடைய இங்கே மருத்துவமனையை ஆரம்பித்தேன். பிறகு 63 50 ஆரம்பித்து 63 எனக்கு நிறைய நண்பர்கள், எல்லா துறையிலையும் நண்பர்கள், பேஷண்ட்ஸு. 63 ஒரு அறிக்கை வந்தது, இது நோட்டிஃபிகேஷன், 64 மெட்ராஸ் கிராஜுவேட்ஸ் கான்ஸ்டிடுவன்சி பட்டதாரி தொகுதி, அதற்கு வந்து பதிவு செய்து கொள்ளலாம் வாக்காளராக. அது வந்து 31 வரையிலே அதுக்கு நேரம் இருக்குது, அதற்கு பிறகு இருந்தாலும் 2 விட்டு பணத்தை கட்டி பண்ணணும். இப்படி வந்தது. வந்த உடனே எனக்கு ஒரு யோசனை, நான் இதில் ஏன் குதிக்கக்கூடாதுன்னு யோசனை பண்ணேன். நான் எந்த அரசியல் கட்சியிலையும் அப்பொழுது இல்லை. அந்த காலகட்டத்தில் பக்தவத்ஸலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். ஸோ நான் அமைதியாக இதை வந்து பிரிண்ட் பண்ணி ஒரு 10,000 காப்பீஸ் பிரிண்ட் பண்ணி ஒவ்வொரு நண்பர் பேஷண்ட்டுகளுக்கு கொடுத்து அவர் மூலமாக நிறைய பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்த்து தேர்தல் வரும்போது பெருந்தலைவர் காமராஜர் சார்பாக, அப்பொழுது ஒரு ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் தலைவர், இந்த காமராஜ் ஃபார்முலா அந்த அடிப்படையில் அவர் வந்து சீஃப் முதலமைச்சர் பதவியை பக்தவத்ஸலத்தை கையில் கொடுத்துட்டு அவர் அகில இந்தியா தலைவராக இருந்தார். பெருந்தல் அண்ணா வந்து கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த நேரம், எல்லாரும் வேட்பாளரை போட்டார்கள், அண்ணா வந்து அறிவுலகனை போட்டார்கள், ராஜாஜி வந்து ஆர் எம் சேஷாத்ரி என்று இப்ப
இப்போ பத்மா சேஷாத்ரி ஸ்கூல் இருக்குல்ல, அது ஆரம்பித்தவர். அவர் ஒரு பெரிய பிரபல வக்கீல், ஐசிஎஸ் ப்ளஸ் வக்கீல், பெரிய அவரை போட்டார்கள். பிறகு காமராஜர் வந்து பத்ராச்சாரின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் போட்டார், எல்லாம் பண்ணாங்க. ஆனால் நான் ஏற்கனவே அடித்தளத்தை அமைத்த காரணத்தினாலே இலெக்ஷன் வந்து ரிசல்ட் வரும்போது எனக்கு கிட்டத்தட்ட 1996 ஓட்டு கிடைச்சிது. எனக்கு அடுத்தபடியாக ராஜாஜினுடைய வேட்பாளருக்கு 565 ஓட்டு கிடைச்சிது. அதற்கு அடுத்தபடியாக பேரறிஞர் அண்ணானுடைய அறிவுலகனுக்கு, பேராசிரியர் அன்பழகனுடைய தம்பி, அவருக்கு ஒரு 400 ஓட்டுகள். அவர் வந்து எல்லா டிஎம்கேக்காரர் மாதிரி போட்டுக்கிட்டு பஸ் ஸ்கூல் எல்லா ஸ்கூலும் எல்லாம் போவார்கள். நான் வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அமைதியாக அங்கே ஒரு வாத்தியார் அழிச்சின்னு போய் குவைட்டாக வேலை செய்வேன். அது அவங்க அந்த ஏன்னா படித்தவங்கள அவங்களுக்கு அது பிடிச்சது, கேள்விகள்லாம் கேட்பாங்க, நான் பொறுமையாக பதில் சொல்வேன். எனக்கு வக்கீல் ஓட்டுகளும் நிறைய கிடைச்சிது. இல்லை ஜெயித்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். பெருந்தலைவர் காமராஜரும் கேட்டார், யார் இந்த அண்டே புதுசாக இருக்குன்னு சொல்லி என்னுடைய நாடார் நண்பர் பேஷண்ட் ஒருத்தர் மையப்ப நாடார்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார். எல்லோரும் கேட்டார். பிறகு நான் வந்து ராஜாஜிக்கு சில யோசனைகளெல்லாம் சொன்னேன். ராஜாஜி என்னை கூப்பிட்டு, நீங்கள் வெளியே இருந்து யோசனை கொடுப்பதில்டா, நீங்கள் கட்சிக்குள்ளே வந்து உங்கள் யோசனைகளை தாராளமாக கொடுங்களே என்ன சொன்னார். ஆகவே 64 நான் வெற்றி பெற்று 65 ராஜாஜியோட ஐக்கியமான சுதந்திர கட்சியில், இது ஒரு காலகட்டம். அடுத்தது வந்து 67 நாம் நோக்கி கொண்டு போகிறோம். அதுதான் தமிழ்நாட்டில் வந்து பெரிய போர், அரசியல் போர் என்று சொன்னால் 67 தான், ஒரு லேண்ட்மார்க். காங்கிரஸ் அகற்றப்பட்டு பிறகு காங்கிரஸ் வரவே முடியாதது அந்த 67. அப்போது வந்து இடையிலே நான் மேல் சபையிலே ரொம்ப காட்டமாக பேசுவேன். பேராசிரியர் அன்பழகன் திமுக சார்பாக பேசுவார், நான் சுதந்திர கட்சி சார்பாக பேசுவேன். நான் பேசுகிறதுக்கெல்லாம் நிறைய விளம்பரம் எல்லாம் கிடைச்சிது. அப்புறம் அண்ணா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, பார் அந்த அண்டே சுதந்திர கட்சி எப்படி தைரியமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு மற்ற எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தார் அவர். பிறகு பெரிய வெள்ளம் வந்தது, இது வந்து 66 நடந்தது. அந்த வெள்ளச்சேதம் ஏற்பட்டது வியாசர்பாடியில். அப்பொழுது அங்கே எம்எல்ஏ வந்து சுலோச்சனா சத்தியவான முத்துவை தோற்கடித்து 62 அவங்க எம்எல்ஏ வந்தாங்க. வியாசரப்பாடிக்கு அவர் வந்து பக்தவசலத்தை அழைத்து கொண்டு சென்று அந்த பகுதியெல்லாம் பாழான பகுதி, நீர் மூழ்கிய பகுதியெல்லாம் காமிச்சாங்க. இங்கே மைனர் மோசஸ் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்தார். அவருக்கு கொஞ்சம் கோட்டை விட்டார், தூங்கிட்டார். அண்ணா கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார். ஸோ அவர் வந்து அண்ணாவோட போய் அண்ணாவை வந்து ஒரு ரவுண்டு கொண்டு போகலான்னு யோசனை பண்ணி போனார். போகும்போது அவருக்கு ஒரு அச்சம், அண்ணா கிட்டே நோஸ் கட்டு கிடைக்கும்னு தெரியும் அவருக்கு. அவர் என்ன பண்ணார்னா, நான் தோழமை கட்சி சுதந்திராவும் டிஎம்கே அப்போ அண்ணானுடைய டிஎம்கே தோழமை கட்சி, என்னையும் அழைத்து கொண்டு போனார். போன உடனே அண்ணா வந்து, நேற்றைய தினம்தான் பக்தவசல வந்துட்டு போனார், நான் எதுக்கு வரணும் இப்போ என்று ஒரு குற்றம் குத்தினார். அவர் வந்து, எனக்கு தெரியும் இது நடக்கும்னு தெரியும். அப்போ நான் சொன்னேன், சார் நான் ஒன்றும் சொல்லலாமா அண்டே, நீ யுவர் டூயிங், நான் இங்கிலீஷில் சொன்னேன், சார் கேன் ஐ சே சம்திங், யுவர் டூயிங் வெரி வெல், யூ கேன் சே எனி திங் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னார். நேற்றைய தினம் இன்றைய முதலமைச்சரை போய் பார்த்தார், இன்றைய தினம் நாளை முதலமைச்சர் பார்க்க போகிறீங்க, அதுதான் வேறுபாடு அப்படின்னு உடனே அண்ணா ஒரே சிரித்தார். ஆல்ரைட் ஐ வெல்கம் அப்படின்னு உடனே வந்துட்டார். வந்து அங்கே போய் நிறைய எல்லா ஆதி ஆந்திரா பகுதி தெலுங்கு பேசுகிற நெல்லூர் அங்கேருந்தெல்லாம் வந்து ஆதி ஆந்திரா பகுதி. நான் படித்தது ஒரிஜினலி தெலுங்கு படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு தெலுங்கில் ரெண்டு எல்லோரும் கூப்பிட்டேன், யார் பாருங்கள் ராபோயே முதல்ல முக்கியமந்திரி வர போகிற முக்கியமந்திரி வந்திருக்காரு இங்கே
அப்படின்னு சொன்னோடனே பயங்கர கூட்டம் வந்துடுச்சு. அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. நான் சொன்ன உடனே அண்ணாவுக்கு ஒரே சிரிப்பு, இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க, இது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நான் எல்லாம் நிறைய அதை பற்றியே ஒரு ஒரு புக்கு எழுதலாம் முடிஞ்சு போச்சு. பிறகு அலையன்ஸ் கூட்டணி, இப்போ 67 ஜனவரிக்கு வரேன். இது இந்த வியாசரப்பாடி பார்த்தது 66 நவம்பர் டிசம்பர் பெரிய மழை வரும்போது. அந்த கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழக அண்ணா வந்து ஒரு சீட் ஒதுக்கினார் ராஜாஜிக்கு, அது பூங்கா நகர், அது வந்து காங்கிரஸ் கோட்டை. அந்த அம்மா அனந்தநாயகி அவர்கள், டிஎன் அனந்தநாயகி அம்மையார் அவர்கள் தனக்கெனவே ஒரு 9 டிவிஷன், அதில் 9-ல் 6 காங்கிரஸ் கவுன்சிலர்ஸ் ஸ்ட்ராங்கு அது பண்ணிட்டு பண்ணியிருந்தார். நான் எல்லாம் அங்கே கொசப்பேட்டை எல்லாம் வருது, எல்லாம் தெலுங்கு பேச, சூளை எல்லாம் தெலுங்கு பேசுகிற கவுன்சிலர்ஸ் புறத்து தெலுங்கு, ஆதிகேஷவலு பக்தவசலு அப்படின்னு கவுன்சிலர்ஸ் எல்லாம் போய் பேசலாம் பண்ணி கடைசியில் பார்த்தா, அது பிறகு அண்ணா என்ன பண்ணாருன்னா, ராஜாஜி நினச்சாரு அது வந்து மார்வாடி சவுகார்பேட்டை இருக்கிறதுனால உடநாட்டுக்காரங்க தான் அங்கே ஜாஸ்தியாக இருப்பாங்க அப்படின்னு ராஜாஜி ஒரு உடநாட்டுக்காரருக்கு சீட்டு கொடுத்துட்டார், கம்தாரன்னு சொல்லி. அவர் ஒரு லேக் செக் பார்ட்டிக்கு கொடுத்துட்டார், செலவு பூரா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். இது அண்ணா காதுக்கு போயிடுச்சு. அண்ணாவுக்கு உரிமை கிடையாது, ஏன்னா கொடுத்தாச்சு சீட்டு தலையிட. அண்ணா ஆச்சரியப்படுவீங்க, அண்ணா ஃபோனில், நீங்கள் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கு, நீங்கள் யாரோ மார்வாடி கொடுக்குறதா கேள்விப்பட்டேன், அது நமக்கு போயிடும், ஹண்டையே போட்டால் அதுவும் நமக்கு வந்துடும் சொல்லிட்டார் அவர். பாருங்க, எங்கேயாவது இது இது வரலாறுலேயே கிடையாது. ஒரு சீட்டு 10 சீட்டு ஒரு கட்சி கொடுத்தா அதில் யார் அவங்க அவங்க போட்டுக்கிறாங்க. ராஜாஜி என்ன கூப்பிடுறாரு, வாட் அபவுட் பார்ட் டவுன் கேட்டார். சார் எனக்கு இன்னும் 3 வருஷம் இருக்குது, 64-ல் இருந்து 70 வரையில் இருக்குது, நான் எதுக்கு நிற்கணும்னு கேட்டேன். நோனோ அண்ணாதுரை சேஸ் யூ ஆர் எ பெட்டர் கேண்டிடேட், ஹீ நோஸ் த பல்ஸ் த பீப்புள் அப்படின்னு சொல்லி என்ன போடக்கிட்டார். போட்டு ரொம்ப கடுமையாக உழைத்து கஷ்டப்பட்டு ஜெயித்த சீட்டு, ஜெயித்த எந்த முதல் தொகுதி வெற்றி அனௌன்ஸ்மெண்ட்டு, சின்ன தொகுதி, மத்தியானம் 1 o'clock அப்போ டெலிவிஷனில் கிடையாது, ரேடியோ நியூஸில் வந்தாச்சு. வந்த உடனே நான் மாலை எடுத்துக்கிட்டு, என் வீட் பக்கத்துலேயே அண்ணா வீடு, ராஜாஜி தூங்கிட்டு இருப்பார், சாயந்தரம் போய் பார்த்தேன். அண்ணா வந்து மத்தியானம் போய் பார்க்குறேன், இதற்குள்ளே ரேடியோ பூரா நியூஸ் வந்துடுச்சு, பக்தவசரம் வீட்டில் இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் காலி ஆகிட்டாங்க, எல்லாம் அண்ணா வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க எவென்யூ ரோட்டில். நான் போகிற அண்ணா பனியனில் இருக்கார், பனியனில் போட்டு இருக்கார். சார் கீழே அண்டே வந்திருக்காரு, மேலே உட்காந்துருக்கார், அவரோட வைஃப் கூட வந்திருக்காருங்க. என் வைஃபுக்கு போன இப்போ நடந்து வரலாம், நம்ம வீட்டிலேருந்து அவர் வீட்டுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்புறம் ராணி அம்மு வர சார், ராணி போட்டோம்மா, ராணி அம்மு அங்கே பக்கத்தில் நாவலர் கலைஞர் மத்தியுலகன் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் மந்திரி ஆகணும்ல, அண்ணா கேபினெட்டில். நான் மாலை போட போனேன், மாலை பிடுங்கிட்டார், பிடுங்கி என் கழுத்தில் போட்டு நமக்கு கஷ்டமான தொகுதியை அண்டே ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு ரொம்ப பாராட்டி சொல்லு, அது ஒரு வரலாம் முடிஞ்சுது.